திமுக வாக்குகளை பெறுவதற்காக சந்தர்ப்பவாத அரசியல் செய்வதாக தமாக தலைவர் ஜி கே வாசன் குற்றம் சாட்டியுள்ளார். சீர்காழியில் அதிமுக வேட்பாளர் பாரதியை ஆதரித்து அவர் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், மக்களின் எண்ணங்களை பிரதிபலிக்கும் வகையில் அதிமுக அரசு சிறப்பாக நடைபெற்று வருவதாக கூறினார். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்றதாக வாசன் குற்றம் சாட்டினார். மக்களுக்கான அரசின் திட்டங்களை எதிர்ப்பதால் திமுக எதிர்க்கட்சி என்றும் வாசன் விமர்சித்தார். அரசு என்னென்ன திட்டங்களை என்னென்ன சலுகைகளை மக்களுக்கு கொடுக்கின்றதோ அதையெல்லாம் எதிர்க்கக்கூடிய வகையிலே தேர்தலுடைய வாக்குக்காக சந்தர்ப்பவாத அரசியல் செய்யக்கூடிய நிலைக்கு அவர்கள் இன்றைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்றால் திமுக தமிழகத்தினுடைய எதிர்க்கட்சிகள் அல்ல, மக்களுக்கு எதிரியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கும் எதிரி கட்சி என்று நான் குற்றம் சாட்ட விரும்புகிறேன்.